ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இது முக்கியமான ரயில், இந்த ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மீட்டர் கேஜ் பாதைகளெல்லாம் பிராட்கேஜ் பாதைகளாக மாற்றி மீட்டர் கேஜில் இயங்கின ரயில்களையெல்லாம் திரும்ப ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இது நல்ல விஷயந்தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புது வழித்தடத்தில் ஒரு ரயில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் எதுவும் வரலை. ஆனால் கடைசியாக வழங்கப்பட்ட ஒரு ரயில், எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இந்த ரயில் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புது வழித்தடம், ஒரு புது ரயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரயில் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால், கடந்த 2010 வருஷம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுடைய நினைவாக அன்றைக்கி தமிழக அரசு மத்திய அரசுக்கிட்ட இந்த மாநாட்டுடைய நினைவாக ஒரு ரயில், சிறப்பு ரயிலை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ரயில் அறிவிக்கப்பட்டுச்சு 2013 வருஷம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் தான் செம்மொழி எக்ஸ்பிரஸ். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுடைய பெயரையே இந்த வண்டிக்கு வச்சு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வண்டி ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய வண்டியெல்லாம் கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சென்னைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கும், கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி இப்படி மிக முக்கியமான நகரங்களுக்கு மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலை மாறி கோயம்புத்தூர்லேருந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பகுதிக்கு இந்த வண்டி இயக்கப்பட்டுச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், கோயம்புத்தூர் அல்லது மன்னார்குடி ரெண்டு பக்கத்துலேயுமே இருந்து இரவு நேரத்தில் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி மார்க்கத்திற்கு இரவு நேர ரயில்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரே ஒரு ரயில் தான் திருச்சிராப்பள்ளி மார்க்கமாக டெல்டா மண்டலத்தை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்குது. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரயிலுடைய நம்பர் பார்த்தோம்னு சொன்னால் 16615 அப்படிங்கிற வண்டி மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கும், 16616 அப்படிங்கிற வண்டி கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் போகுது. இந்த வண்டியுடைய சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கோ அல்லது கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த மாதிரி பகுதிக்கோ இயக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு எத்தனை பெட்டிகளை போட்டாலும் பத்தாது. ஏன்னா அது ரொம்பவுமே அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்குது. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பகுதி அவ்வளோதான், இதனுடைய தூரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இதில் முன்பதிவு செய்து ஏற்கனவே பிளான் பண்ணி பயணிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மி தான். அதனால தான் இந்த வண்டியை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும், ஒரே ஒரு தேர்ட் ஏசி பெட்டிகளும், ஒரு ஹைப்ரிட் பெட்டி, அதாவது ஒரே பெட்டியில் பாதி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, இன்னொரு பாதி வந்து செகண்ட் ஏசி, இப்படி ஹைப்ரிட் பெட்டியோடு இயக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் 2 லக்கேஜ் கம் பிரேக் வேன், அப்போது 8 பொது பெட்டிகள் வந்து இதில் இருக்குது. ஏன் சொன்னால், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் வந்து இங்கே அதிகமாக கோயம்புத்தூர் அல்லது திருப்பூருக்கு வேலைக்கு வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இவங்க திடீர்னு தான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பொதுவாக பஸ்ஸில் தான் போவாங்க. ஆனால் இந்த வண்டியுடைய பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் ராத்திரியில் கிளம்பி காலையிலலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதாலையும், பஸ்ஸை விடையும் ரொம்பவும் கம்மியான ரேட்டாக இருக்கிறனாலையும், உடனடியாக பயணிக்கக்கூடிய மக்கள், அதாவது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளோட 18 பெட்டிகள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட மற்ற ரயில்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த 18 பெட்டிகள்ங்கிறதே கம்மி தான். அதனால் இந்த வண்டி வந்து கிளம்பணுனே இதனுடைய ஹை ஸ்பீடை வந்து சீக்கிரம் எட்டிடும். ஏன்னா வந்து பெட்டிகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால இழுவை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியினுடைய ஸ்பீடு பெர்மிஷன் பார்த்தோம்னு சொன்னால், கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிறதுக்கு 110 கிலோமீட்டர் வரைக்கும் பெர்மிஷன் இருக்குது. அதனால் இது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூரை 40 நிமிஷத்தில் கடந்துடுது, அதுக்கப்புறம் ஈரோடு 45 நிமிஷத்தில் கடந்துடுது, அதுக்கப்புறமா அங்கேருந்து கரூரும் கருமையான
சரியான வேகத்தில் போகும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ட்ரெயினுடைய டைமிங்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வரக்கூடிய வண்டி அதே ஈரோடு வந்து இன்ஜின் ரிவர்சல் பண்ணி திரும்ப அது கரூர் வழியாக போகும். ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் அல்லது அதற்கு மேலே அந்த மைசூர் வண்டி தாமதமாக வந்துச்சுன்னு சொன்னால், இந்த வண்டி இதை விரட்டி பிடிச்சி கிட்டத்தட்ட திருச்சிராப்பள்ளியில் மைசூர் வண்டி இருக்கக்கூடிய டைமில் இது போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு இது வேகமான வண்டி. இந்த வண்டியுடைய நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இது கோயம்புத்தூரில் நைட்டு 12:30 எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் உடனடியாக 40 நிமிஷத்தில் திருப்பூருக்கு போயிடும், 1:10 போயிடும். அங்கிருந்து ஒரு 45 நிமிஷம், 1:55 ஈரோடு. அங்கிருந்து ஒரு மணி நேரத்தில் கரூருக்கு 3:00 போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு 4:30 போய் சேர்ந்துடும். ஒரு 4 மணி நேரத்திற்குள்ளே இது திருச்சிராப்பள்ளி போய் சேரக்கூடிய அளவிற்கு இந்த வண்டி கடுமையான வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா பூதலூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் நீடாமங்கலம், அதுக்கப்புறம் மன்னார்குடிக்கு விடியற்காலையில் 7:30 போய் சேர்கிற அளவுக்கு இது ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டியுடைய டைமிங்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த வண்டி இங்கிருந்து போய் காலையில் 7:30 மன்னார்குடி போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறமா அந்த நாள் ஃபுல்லாக அது மன்னார்குடி ஸ்டேஷனில் சும்மா நிற்கும். அதுக்கப்புறமா அதனுடைய ரிட்டர்ன் டைம் பார்த்தோம்னு சொன்னால், அது மன்னார்குடியிலேருந்து 8:25 எடுக்கிறாங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் அந்த வண்டி யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருக்கிறாங்க. ஓகே, 8:25 மன்னார்குடியில் எடுக்கக்கூடிய இந்த வண்டி இதே மாதிரி வேகத்தில் நீடாமங்கலம், தஞ்சாவூர், பூதலூர், திருச்சிராப்பள்ளிக்கு நைட்டு 11:00 வந்து சேர்ந்துடும். 11:00 எடுக்கக்கூடிய வண்டி கரூருக்கு 12:10 வந்து சேர்ந்துடும். கரூர் டு ஈரோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் போகும்போது டைம் கொடுக்குறாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்பொழுது ஈரோடுக்கு 2:25 வரைக்கும் டைம் தர்றாங்க. அப்போது ஈரோடுக்கு நேரமாகவே வரக்கூடிய இந்த வண்டி, இது கோயம்புத்தூருக்கு 4:45 தான் இதோடய டைம். ஸோ ஈரோடுக்கு ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுது. அங்கேயே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூருக்கு 4:45 போய் சேர்ந்தால் போதும். அப்போ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு உள்ளே தான் வந்து தேவைப்படும். ஆனால் அங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் இருக்குது. இதனால் இந்த வண்டியை ஈரோட்டில் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. நேரமாக வந்த வண்டி அதனோட டைம் 2:25 இருந்தால் கூட, அதுக்கப்புறம் ஈரோடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய திருப்பூரில் வந்து இந்த வண்டியை நம்ம ரெஸ்ட்டில் போட முடியாது. ஏன்னா அங்கே மொத்தமாக 2 லைன் தான் இருக்குது. அடிஷ்னலாக இந்த வண்டியை நிறுத்தி வைக்கிறதுக்கு அங்கே ட்ராக் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இது ஈரோட்டில் கிட்டத்தட்ட 2-3 நேரமாக சும்மாவே நிற்கும். அதுக்கப்புறமா தான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் கொண்டு போ. இந்த வண்டியை கோயம்புத்தூர் தவிர மற்ற எந்த இடத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த வண்டியுடைய 2 ரேக்குமே வந்து கோயம்புத்தூரில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து கோயம்புத்தூரில் காலையில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாள் நைட்டு 12:30 வரைக்கும் அங்கே வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுருவாங்க. ஸோ இந்த பிரச்சனைனால தான் கோயம்புத்தூர்லேருந்து வேறு எங்கேயுமே இந்த வண்டியை நகர்த்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த வண்டி ஆஸ் யூஸ்வல் என்ன ட்ரெயின் டைமில் ஓடுதோ அதே டைம் கொடுத்து ஈரோட்டில் கொடுத்த அந்த 1 ஹவர் ஸ்லாக் டைமை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், இது கோயம்புத்தூருக்கு ஒரு விடியற்காலையில் 2:30-3:00 வந்து சேர்ந்துடும். வந்து சேரக்கூடிய இந்த வண்டி இதே வழித்தடத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் உடுமலை, அதுக்கப்புறம் பழனி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை, இந்த வழியாக பயணித்து மதுரை வரைக்கும் நீட்டித்தோம்னு சொன்னால், இந்த வண்டி காலையில் மதுரை போகிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு வண்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இந்த வண்டியை பராமரிக்கலாம். ஸோ மதுரை டு மன்னார்குடி அப்படிங்கும்போது ஒரு நீண்ட தூரத்திற்கு உண்டான ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இது மறு உருவம் எடுக்கும். இந்த வண்டியில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளை இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஒரு முழு நீள ரயிலாக இந்த ரயிலை கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து இப்படி ஒரு சுற்றுவட்ட பாதையில் மன்னார்குடிக்கு இதுவரைக்கும் எந்த ரயில்களுமே இயக்கப்படாத ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் பழனி மற்றும் உடுமலை வழித்தடத்தில் மன்னார்குடி இணைக்கிறதுக்கு எந்த ரயிலுமே இல்லை. திருவாரூர் மாவட்டத்தையும் மன்னார்குடியையும் திருச்சிராப்பள்ளியையும் தஞ்சாவூரையும் உடுமலைப்பேட்டை பழனி மதுரை திண்டுக்கல் பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய ஒரு புது ரயிலாக இந்த ரயில் அவதாரம் எடுக்கும். இந்த ரயிலுடைய நீட்டிப்பை இந்த மாதிரி நீட்டிச்சாங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே உபயோகமான ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வண்டியை பற்றி? இந்த வண்டியில் பயணித்த பயணிகள், இந்த வண்டியை பற்றின மற்ற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் போடுங்கள். நான் உங்கள் தகையில், நீங்கள் பார்த்தது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.